செய்தியை பார்த்து வருகிறோம். கடையநல்லூர் நகராட்சியில் மக்கள் பணிகள் எதுவும் சரிவர செய்யப்படவில்லை என திமுக கவுன்சிலர்கள் 29 பேர் இணைந்து சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் திமுக சேர்மன் கபியூர் ரஹ்மானுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. திமுக சேர்மனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கடையநல்லூர் டிஎம்கே சேர்மனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நகராட்சி பணத்தில் முறைகேடு நடப்பதாகவும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நகராட்சி ஒப்பந்தத்தை கபியூர் ரஹ்மான் இறுதி செய்வதாகவும் புகாரானது எழுந்திருக்கிறது. பணம் பெற்றுக்கொண்டு நகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள் சேர்ப்பும் நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது கடையநல்லூர் சேர்மனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஐயனார். ஐயனார், கூடுதல் விவரம். வணக்கம் கவுதமி. கடையநல்லூர் நகராட்சி சேர்மன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கடிதம் கொடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நகர்மன்ற கூட்டத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய நிதி ஒதுக்குதல் உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான பன்ற பொறுப்பு முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கூட்டமானது சரியாக 10 மணி அளவில் தொடங்கிய நிலையில் இந்த கூட்டத்தில் கடையநல்லூர் நகராட்சியில் மொத்தமுள்ள 33 வார்டு உறுப்பினர்களில் 4 கவுன்சில் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் கூட்டமானது போதிய கோரம் இல்லாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற திமுக பாஜக கவுன்சிலர்கள் கூட்டத்தின் போது மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கு கவுன்சிலர்களை ஒருங்கிணைத்து தேவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். குறிப்பாக தற்போது நகராட்சி சேர்மனாக உள்ள கபியூர் ரஹ்மானுக்கு எதிராக 29 கவுன்சிலர்கள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவருமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கவுன்சிலர்கள் கடையூர் நகராட்சி கமிஷனரிடம் கொடுத்தனர். மேலும் பல்வேறு வார்டு பகுதிகளில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடையூர் நகராட்சி அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது கௌதமி. விவரங்களுக்கு நன்றி ஐயனார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.